மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகணுங்கிற முனைப்பில் பிரதமர் மோடியும் சரி பாஜக கட்சியும் ரொம்ப கங்கணம் கட்டிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கனே சொல்லி ஆகணும். அதுலேயும் குறிப்பாக வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து எப்படியாவது பாஜக வந்து தனி பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிப்பாகவே இருக்கார். சமீபத்தில் அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சி சேனலுக்கு வந்து பேட்டி அளிக்கும்போது தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டை அணிந்து பேட்டி அளித்தார். அந்த பேட்டியில் அந்த நிருபர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பாஜகவின் நிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நாங்கள் அடிப்படை உறுப்பினர் இருந்த காலகட்டத்தில் வேட்பாளராக போட்டிடுறது கூட எங்களுக்கு ஆள் இருக்காது, அந்த இடத்துலேருந்து நாங்கள் உழைச்சி இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய கட்சியாக வளர்ந்துருந்துருக்கோம், கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக இந்த கட்சியை நாங்கள் வளர்த்துக்கிட்டு வரோம், இந்நிலையில் தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை வந்தது வந்து எங்களுக்கு வந்து பெருமை தரக்கூடிய விஷயம் மட்டும்தான், அவர் நினச்சிருந்தா ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்து ஒரு நல்ல குடும்பத்தோட பின்னணியில் இருந்து வந்து அவர் வந்து பொறுப்பான ஐபிஎஸ் பதவியிலிருந்து வந்தவர், ஆனால் அதை எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தாலும் கூட திமுக சைடுலேயோ இல்லை அதிமுக தரப்புலையோ அவர் ஜாயின் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவர் அந்த ரெண்டு பக்கமும் போகாமல் பாஜகவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா மக்களுக்கு இன்னமும் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், முன்னெடுப்புகள் ஏற்படுத்தி நல வளர்ச்சி திட்டங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற முனைப்பில் தான் வந்திருக்காரு, அவர் வந்தது எங்கள் கட்சிக்கு ரொம்ப பெருமை தான் அப்படின்னு அண்ணாமலை அவர்களை ரொம்ப போற்றி புகழ்ந்திருக்காரு. இது எதுக்காக அப்படின்னா, சமீப காலங்களாக அதிமுக வந்து பாஜகவோட உறவு முறிச்சுக்கிட்டதுக்கு முக்கிய காரணமாக எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து டாமினேட் பண்ணுறாரு, எல்லாரையும் அதிகார வர்க்கத்தோட பேசுகிறாரு அப்படிங்கிறத தான் ஒரு குற்றச்சாட்டாக முன் வச்சாங்க. இதற்காக அவர் டெல்லி தலைமையில் டோஸ்லாம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்நிலையில் தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலையை போற்றி பொழுந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அவருடைய முதுக ஒரு 6 தடவை தட்டி கொடுத்து கையை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டி வச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு பிரதமர் மோடி கிட்ட ஒரு மிகப்பெரும் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத இது காட்டுது. பாஜக கூட்டணியில் இருக்க தமிழ் மாநில காங்கிரஸ் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கையில் 23 அம்சங்கள் இருக்குது. அந்த 23 அம்சங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக என்ன அப்படின்னா, எந்த தேர்தல் அறிக்கையிலுமே இல்லாத ஒரு விஷயமா, சமீப காலங்களாக அந்த சிறிய குழந்தைகள் அதே மாதிரி பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்புறுத்தல்கள் அதே மாதிரி பாலியல் குற்றங்கள் பாலியல் தொல்லைகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதனால் இந்த பாலியல் வன்புறுத்தல் அதே மாதிரி பாலியல் குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுறவங்க எல்லாருக்குமே வந்து அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதிக்கப்படணும், அதற்கான சட்ட மசோதாவை மத்திய அரசு வந்து முன்மொழிஞ்சா அதுக்கு உறுதுணையாக தமிழ் மாநில காங்கிரஸ் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கையில் இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாராலையும் வெகுவாக பாராட்டப்பட்டிருக்கு. ஆனால் ஆல்ரெடி எல்லாருமே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் கிட்டத்தட்ட எலெக்ஷன் டேட்டு நெருங்குற நேரில் இப்போ தான் தேர்தல் அறிக்கையே வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விமர்சனமும் வருது. டெல்லி முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் இன்றைக்கு அவருடைய வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரிக்கும் விதமாக அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான அடிஷனல் சோலிசிட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னும், மேலும் அவருடைய செல்ஃபோன் பாஸ்வேர்டு எதையுமே வந்து கொடுக்க மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை வேற டைரக்ஷனை டைவர்ட் பண்ண ட்ரை பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி, மேலும் இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக எங்களுக்கு வந்து இந்த காவல் நீட்டிப்பு தேவைப்படுது அப்படின்ற வாதத்தை முன் வச்சாங்க. இந்நிலையில் நீதிமன்றம் வந்து இன்னும் 15 நாள் இந்த நீதிமன்ற காவலில் வச்சு விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. வர 19ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல் நடக்க இருக்கிற நிலைமையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த சிறைக்காவல் நீட்டிப்பு 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. கோவை மாவட்டம் அவிநாசியில் இருக்கிற பிஜேபி ஆஃபீஸில் பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து கச்சத்தீவு பறி போனதுக்கு உண்டான காரணத்தை ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. ஸோ இதிலிருந்து திமுகவுக்கு நானே நிறைய கேள்விகள் முன்வைக்கிறேன். அந்த கேள்விகள் என்ன அப்படின்னா, 1970 வந்து கச்சத்தீவு வெளியில் போகிறதுக்கு முதல்வர் கருணாநிதி வந்து ரொம்ப முக்கிய காரணமாக இருந்திருக்காரு, அதுக்காக ஒரு சின்னதாக போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. 21 தடவை அவர் வந்து கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லிட்டு ஒரு கபட நாடகம் ஆடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் தலைவராக இருக்க மல்லிகார்ஜுன கார்கே விவரம் தெரியாமல் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கச்சத்தீவை பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு.
கச்சத்தீவு வந்து இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இலங்கை மீனவர்கள் இப்படி வந்து எல்லை தாண்டி சுடப்படுறதுக்கு காரணம் எல்லையை சுருக்குனது தான். இதை வந்து நாங்கள் எப்போவுமே வந்து மாற்றி கச்சத்தீவை இந்தியாவின் ஒரு பகுதியை இணைக்கணும் தான் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த திமுக வந்து அதை எதையுமே பெருசாக சட்டை செய்யாமல் வாய்க்கு வந்தபடி பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே திமுகவிற்கு இறையாண்மை மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. இந்த கச்சத்தீவை மீட்டெடுப்பதே என்னுடைய முக்கிய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் கூறியிருந்தாங்க அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம் தமிழர் கட்சி சார்பாக மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுற சத்யபிரியாவை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் புதூரில் ஒரு பொது மேடையில் பேசினார். அப்போ பேசும்போது வந்து என்றைக்குமே இல்லாமல் திரும்பவும் ஏன் வந்து பிரதமர் மோடி இந்த கச்சத்தீவு விஷயத்தை எடுக்கணும், அண்ணாமலை வந்து ஆர்டிஐயில் எடுத்தாரா இப்போ கொடுத்தாராம், அதே மாதிரி குஜராத் கலவரத்தை எடுத்தாருன்னா இவங்க நிலைமையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்திருக்காரு. மேலும் வந்து எப்போவுமே மோடி வந்து நான் தமிழ்நாட்டில் பிறக்காமல் விட்டது எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு வந்து பாசாங்கு பண்ணுறாரு. மேலும் எங்கே போனாலும் வந்து தமிழ் மொழி அது எனக்கு உயிர் மொழி அப்படின்லாம் பேசுகிறாரு, திருக்குறள்லாம் பேசுகிறாரு. இப்படி பேசுகிற பிரதமர் மோடி ஏன் வந்து நாடாளுமன்றத்தில் சமஸ்கிருதம் ஒரு இதுக்கு கல்வெட்டு இருக்கிற மாதிரி தமிழ் மொழிக்கு எந்த ஒரு கல்வெட்டும் வைக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னெழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாஜக தான் எங்களுடைய வாக்கு வங்கி சரிவடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம். அதே மாதிரி சிறுபான்மையினர் பிற மதத்தினர்கிட்ட வந்து நாம் பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லி பரப்புரையாற்றி அதுக்கப்புறம் அவங்களுடைய வாக்கு வங்கி அதே மாதிரி அவங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாத்தையும் கடத்திட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே நாங்கள் 24% வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக எங்களை முடக்கிறதுக்காக எங்களுடைய சின்னத்தையும் பறிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த 2024 மக்கள் மூலமாக பதிலடி கொடுப்பாங்க. சீமானோட சின்னத்துக்கு யாரும் வாக்கு போடலை, சீமானுக்காகத்தான் வாக்கு போடுறாங்க அப்படிங்கிறதுன்னு சூளுரை கொடுத்துருக்காரு. கச்சத்தீவு விவகாரமாக முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜெய்சங்கர் அவர்கள் பேசின பேச்சுக்கு தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் நிதி அமைச்சருமான ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ஜெய்சங்கர் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார், அவருக்கு எல்லா விஷயமே தெரியும், ரொம்ப கூர்மையான அறிவும் நிறைய சிந்தனைகளும் உள்ள ஒருத்தவருக்கு அன்னைக்கு 1974 அந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் இருக்கும் போது அவர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு, அவருக்கு தெரியும் என்ன சூழலில் அது கைமாற்றப்பட்டுச்சு அப்படின்னு. ஆனால் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இப்படி திடீர்னு வந்து நிறம் மாறினாருன்னு எனக்கு புரியலை. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கூட வந்து வாஜ்பாய் அரசு இருந்துச்சு, அதே மாதிரி மோடி அரசு 2014 நடந்துச்சு, இதுக்கிடையில் காங்கிரஸ் ஆட்சியும் இருந்துச்சு. அப்பையெல்லாம் இலங்கையிலையும் மற்றும் தமிழ்நாட்டு பாடலையுமே வந்து எல்லை தாண்டி வந்து மீன் பிடிக்கும் மீனவர்கள் கைது செய்யப்பட்டாங்க, அதுக்கு உண்டான சமரச பேச்சுவார்த்தைகள் இருதரப்பு நாடுகளில் பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அப்பெல்லாம் சொல்லாத ஜெய்சங்கர் இப்பயே இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பாஜகவுக்கு ஆதரவா சொல்றாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை ட்வீட்ல போட்டிருக்காரு. இதே மாதிரி தான் மோடி அவர்கள் திமுகவின் ரெட்டை முகம் அம்பலமாயிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் பாஜக கையில் எடுத்திருக்க மிகப்பெரிய ஆயுதம் இந்த கச்சத்தீவா எல்லாராலையும் பார்க்கப்படுது. நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் களம் சூடு பிடிச்சி அனல் பறந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்போ கச்சத்தீவு இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூவாக, அதுதான் தேர்தல் களத்தில் மிகப்பெரிய விவாத பொருளாகவே போய்கிட்டு இருக்கு. இந்நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கியமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதில் சொல்லுங்கள் மோடி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகில் நிறைய விஷயங்கள் வந்து கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்டிருக்காரு. அந்த கேள்விகளை ரொம்ப முக்கியமான கேள்விகள், தங்களுடைய வாக்குறுதியில் மீனவர்கள் வந்து இனிமேல் உயிரிழக்கவே மாட்டாங்க, எல்லா பிரச்சனையும் சமரசத்துக்குள்ளே வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, இதுவரைக்கும் அது எதுவுமே நடக்கவே இல்லை, இது எத்தனை வாட்டி இதுவரைக்கும் இலங்கைக்கு போயிருக்கீங்க, பதில் சொல்லுங்கள் மோடி அப்படின்னு ஒரு ஹேஷ்டாகில் முடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. இதை பார்க்குற நமக்கே வந்து அவ்வளவு திணறடிக்கிற வகையில் இருக்கும். இந்நிலையில் பாஜக கட்சியினரும் சரி மோடியும் சரி இதற்காக விளக்கம் அளிப்பார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
2,000 கோடி ரூபாய் அளவுக்கு போதைப் பொருள் கடத்தியதாக கூறி ஜாபர் சாதிக் அவர்களை ராஜஸ்தான் மாநிலத்தில் தமிழ்நாடு காவல்துறையினர் உதவியோட டெல்லி நார்கோட்டிக்கிங் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரோட என்கொயரி போய்கிட்டு தான் இருக்குது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் அவர் அந்த பணத்தை வச்சு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணதாகவும் அதே மாதிரி சினிமா படம் எடுத்ததாகவும் கூறப்பட்டுச்சு. இதற்கு அமீரும் ஒரு உடந்தை அப்படின்னு சொல்லிட்டு அமீர் மேலே என்கொயரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2nd April டெல்லி நார்கோட்டிக் விங்குக்கு வரணும்னு அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்துருந்தாங்க. இந்நிலையில் அமீர் அவர்கள் அவங்களுக்கு ஒரு பதில் கடிதம் கொடுத்துருக்காரு. அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இப்போது ரம்ஜான் நோன்பில் இருக்கேன், அதனால் வந்து என்னால் இப்போ வர முடியாது, நான் ரம்ஜான் நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இதற்கு என்ன முடிவு எடுக்கும் அப்படிங்கிறது நார்கோட்டிக் விங்கோட ஆன்சர் கொடுத்துருந்தா பார்க்கணும். காங்கிரஸ் கட்சி 4 ஆண்டுகளாக வரி செலுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை வந்து 1,823 கோடி ரூபாய் வந்து அபராதமாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்து விதித்தாங்க. மேலும் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு உண்டான அந்த எல்லா அக்கௌண்ட்டையுமே வந்து பிளாக் பண்ணாங்க. அதில் இருக்கிற அமௌண்ட்டையுமே இவங்க ரெக்கவர் பண்ணிக்கிட்டாங்க. இந்நிலையில் இதை வந்து காங்கிரஸ் வரி தீவிரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. இந்த விசாரணையில் வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது இப்போதைக்கு எலெக்ஷன் நடந்துக்கிட்டு எலெக்ஷன் நடக்கும்போது அவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிட்ட நிலையில் இதோடைய வருமான வரித்துறை சார்பாக ஆஜரான சோலிசிட்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எந்த கட்சிக்குமே நாங்கள் எந்தவித பேதமும் இல்லாமல் தான் நாங்கள் எங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கட்சியிலையுமே வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். மேலும் July 24 வரை இந்த வருமான வரித்துறை சம்பந்தமாகவும் கட்சி ரீதியாகவும் நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை இப்போ ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ காங்கிரஸுக்கு வந்து இது ஒரு கூடுதல் சுமையாக இருக்காது, மேபி எலெக்ஷன் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புலேருந்து பேசப்பட்டுக்கிட்டு வருது.